ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு மீட் யூ ஆல் அகெயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட என்ன படத்தோட ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, கல்கி 2898 AD அந்த படத்தோட ரிவ்யூ. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தை கான்செப்டாக எடுத்து அதை கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் சேர்த்து ஒரு டைரக்டரோட டச்சில், டைரக்டரோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸில் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கிருஷ்ணனால் சபிக்கப்புற அமிதாப் பச்சன். ஐ டோன்ட் வாண்ட் டு டச் த கேரக்டர்ஸ் நேம், நான் கரெக்டாகவோ தப்பாவோ சொல்லிடக்கூடாது, அதனால நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அமிதாப் பச்சன் சபிக்கப்படுறாரு, மரணமே இல்லாமல் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. நான் வந்து மறுபடியும் பிறப்பேன், என்னை நீ காப்பாற்றணும், காப்பாற்றுறப்போ உனக்கு நீ வந்து உனக்கு இந்த சாபத்துக்கான மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு சாபத்துக்குள்ளாக்கி ஃபஸ்ட் சீனே அப்படிதான் கதை நகருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் வார்ஸு, டியூனே அந்த மாதிரி கான்செப்டில், இந்த மேட்மேக்ஸ் ஃபியூரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இந்த படம் டிராவல் ஆகுது. ரொம்ப ட்ராக் ஆகுது சொல்லப்போனால், ஏண்டா வந்தோம் அப்படின்ற தாட் ப்ராசஸில் தான் படம் நகருது. அப்புறம் பிரபாஸ் இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக போய் இன்டர்வல் வர்றப்ப ஒரு 10 to 15 minutes முன்னாடி படம் செட் ஆகி அந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப்ல செமையாக நகர்ந்துருது. இதில் வந்து இதுதான் ஸ்டோரி. அதாவது என்னென்னா, அமிதாப் பச்சன் அந்த குழந்தையை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றத கான்செப்ட் எப்போ வர்றாரு, காப்பாற்றினாரா இல்லையா, எப்படி காப்பாற்றினாரு, யாரோட உதவியில் காப்பாற்றினாரு, இதெல்லாம் தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் ஸ்டோரி. ஏன்னா நிறைய ஸ்பாயிலர்ஸ் நான் சொல்ல விரும்பலை. இதில் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நாக் அஸ்வின் அப்படின்ற டேரக்டர், அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி ட்ராமா அந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு இருந்த ஒரு டேரக்டர். இந்த அளவுக்கு ஒரு நல்ல கதையை நல்லா இன்னோவேட்டிவாக கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ரெண்டாவது, இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக், அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பிஜிஎம் வந்து சூப்பராக இருக்குது. எல்லா தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப, நான் 2D தான் பார்த்தேன், 3D பார்க்கல. 2D பார்த்தாலுமே அது வந்து விஷுவலாக எனக்கு பிடிச்சது. நான் 3D விரும்பலை, அதனால 2D தான் பிக் பண்ணேன். மியூசிக் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. பட் பாட்டாக கேட்குறப்ப தமிழ் வந்து மார்டேஜ் சாங் மாதிரி தான் போச்சு. பெருசாக வந்து மார்டேஜ் சாங் வந்து போனாலும் பெருசாக அந்த லைன்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்சியாக ஒரு பாட்டு ஏதோ பிடிச்ச மாதிரி எதுவுமே பாட்டு இல்லை. அது மைனஸாக இருக்கிறதுலாம். கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா பிரபாஸ், இது பெரிய காஸ்டிங். பிரபாஸ் இருந்து ஆரம்பிச்சு தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன், கமலஹாசன், துல்கர் சல்மான், அண்ணா பென், பிரம்மானந்தம், சோபனா, பசுபதி, சட்டர்ஜி, நிறைய பேர் இதில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் நிறைய பேர் இருந்தாலும் அவங்க வர்ற ரோல்ஸ் எல்லாம் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா 2 பேர் 3 பேர் தான். இதில் முக்கியமான ரோல் பிளே பண்ணது அமிதாப் பச்சன் தான் கண்டிப்பாக. அவரோட ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அவர் ஒரு 8 feet இருக்காரு, பிரபாஸே ஹைட்டு, பிரபாஸோட ஹைட்டாக காமிச்சிருக்காங்க. அவரோட ஃபிசிக்கல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்காங்க. வயசானவர், ரொம்ப சாகாமல் இருக்கார், என்ன வேணாலும் சாக மாட்டாருங்கிறப்ப அவர் ஃபைட் பண்ணுறப்ப அந்த பாடி பில்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸை நல்லா அமைச்சிருக்காங்க. ஸோ அமிதாப் பச்சன் நல்லா நடிச்சிருக்காரு, அவரோட ரோல் நல்லா பேஸ் பண்ணிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அண்ணா பெண்ணுன்ற ஒரு கேரக்டர், அவங்க வந்து மலையாள ஆக்ட்ரஸ். அவங்க வந்து நிறைய ஹெலன், நைட் டிரைவ், நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து கைரான ஒரு சின்ன ரோல் தான். அந்த ரோல் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு 5 to 10 minutes தான் அந்த ரோல் வருது, பட் அந்த ரோல் வந்து ரொம்ப இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. அப்புறம் பார்த்தா பிரபாஸ் தான். பிரபாஸ் வந்து படம் ஃபுல்லாகவே இருந்தாலும் ப்ரொட்டகானிஸ்டாக அவர் இருந்தாலுமே பெருசாக வந்து இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப பெருசாக அவருக்கு வந்து ரோல்ஸ் இல்லை. எண்டு டுவோர்ட்ஸ் த எண்டு போகிறப்ப அவருக்கு இந்த கதைக்கு என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி, எப்படி சலாரில் அவர் எதுக்குள்ளே வர்றாரு, அவர் யாருன்னு ஒரு பேக்ட்ராப் வச்சுருப்பாங்களே, அதே மாதிரி இதில் இவருக்கு இந்த கதைக்கு என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும். எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏண்டா வந்தோம்னு இருக்கும். செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா அதுக்குள்ளே முடிச்சிட்டீங்க படத்தை அப்படின்னு இருக்கும். ஸோ மொத்தத்தில் படம் கண்டிப்பாக பார்க்கணும். செகண்ட் சீக்வன்ஸ்க்கு, அதாவது அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. கமலஹாசன் ரோலும் நல்லா இருக்கு. ரொம்ப வருஷமா உயிர் வாழ்றதுக்காண்டி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு கமலஹாசன். வில்லனாக தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க இது வரைக்கும் இந்த கதையில. இனி வரப்போறதுல இதை எப்படி இருக்கு, இதுல என்னென்னு சொன்னால், ஒரு பெரிய தெலுங்கு ஆக்டர் ஒரு ஹீரோ வந்து ஒரு கெஸ்ட் ரோல் கேமியோ பண்ணியிருக்காரு. அப்புறம் ரெண்டு டேரக்டர்ஸ், ஒரு கான்ட்ரவர்ஷியல் டேரக்டர், ஒரு பெரிய டேரக்டர் பிரபாஸ் வச்சு பெரிய ரெண்டு படம் எடுத்த டேரக்டர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரோல், அவர் பேசுகிற டைலாக்லாம் ரெண்டு பேர்த்தையுமே பர்சனலாக கனெக்ட் பண்ணுற மாதிரியே நல்லா இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறையா ஸ்பாயிலர்ஸ் நான் சொல்லிடுவேன், இந்த சொல்ல விரும்பல, ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். ஸோ நம்ம கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், இந்த படம் பார்க்க வேண்டிய படம். பட் ஒரு அரௌண்டு ஒரு 1 hour கொஞ்சம் ஸ்லோவாக தான் கதை நகருது. அதுக்கப்புறம் செம பேச செட் ஆகி படம் சூப்பராக முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 10 பேர் பார்த்தாலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது இப்போ நல்லா இல்லை, ஏதாவது உங்களுக்கு ஒரு குறை இருக்குன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.